الله 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 الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقال الله سبحانه وتعالى: اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. صدق الله العظيم. அகிலத்தின் அதிபதியே அல்லாஹுவே, அறிய முடியா ரகசியமே புதைபொருளே, வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் செய்பவனே, சத்தியனே, நித்தியனே, சமதர்ம வித்தகனே, இறைவன் என்ற சொல்லின் இலக்கணமே இலக்கியமே உனக்கே புகழெல்லாம் உரித்தாக்குறோம். முல்லையும் காட்டில் வீசும் மோகன தென்றல் போல் நல்லியல் மனம் பரப்பிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய அடியொட்டி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு மரலும் என்றென்றும் பொழியட்டுமாக. லண்டன் குரைடூன் அல் ஹிதாயா குழுமத்தின் அன்பு தலைவர் அவர்களே, அதனுடைய அறப்பணி குழுவினர்களே, நண்பர்களே, உலகளாவிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித ரமலானின் அருட்பேறுகளை ரப்புல் ஆலமீன் அள்ளி பொழிவாராக. அல் ஹிதாயா குழுவினர்கள் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆம், ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்னாலே வைக்கிறேன். கல்விக்காக நாம் செய்யும் தர்மம் கடலளவு பயன் தரும் என்னும் தலைப்பில். கல்வி என்பது அல்லாஹு மனிதனுக்காக வேண்டி தந்த ஒரு அற்புதம். ஆம், பகுத்தறிவாளனாகவே மனிதனை இறைவன் படைத்தான். அந்த பகுத்தறிவு மேம்பட, மெருகூட்டப்பட, ஒளிர மிளிர கல்வி மிக முக்கியம். இதன் விளைவுனாலே ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுவே கற்றுத்தந்தான். வல்லம ஆதம, ஆதத்திற்கு அவனே கற்றுத்தந்தான். மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம்! பகுத்தறிவாளனாக மனிதர் இருந்தபோதும் கூட கல்வி என்பது மிக முக்கியம் என்பதை உணர்த்தவே இறைவனே கற்றுத்தந்தான். அதன் விளைவுனாலே வானவர்களை கூட விஞ்சி நிற்கின்ற அளவிலே அந்த கல்வியின் ஆற்றலின் மூலமாக மனிதர் மேம்பட்டார். அந்த வகையிலேதான் உலகத்திலே அறிவுஞான கருத்து கருவூலமாக வாழ்கின்ற அற்புதமாக அனைத்து காலத்திற்குமான மனிதகுல வழிகாட்டியாக இருக்கின்ற அருள்மறையல் குர்ஆனுடைய ஆரம்ப வசனமே இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், படைத்திட்ட உம் இறைவனுடைய திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக. உண்மைதான், படைத்திட்ட இறைவனுடைய திருப்பெயர் மிக முக்கியம். கல்வி என்பது பயனுள்ள கல்வியாக அமைவதற்கு இறைவனுடைய அருட்கொடை மிக முக்கியம், இறை நம்பிக்கை முக்கியம். அதன் விளைவுனாலே யாவற்றையும் படைத்திட்டவும் இறைவனுடைய திருப்பெயர் கொண்டு நீ படிப்பீராக, ஓதுவீராக. அந்த தொடரிலே இறுதியிலே அற்புதமாக சொல்லுவான், அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுத்தந்தவன் அந்த இறைவன், அவன் சங்கை மிக்கவன், கண்ணிய வாய்ந்தவன். ஆம், இங்கே படிப்பதும் எழுதுதலும் மிக முக்கியம் என்று சொல்கின்ற அற்புதத்தை ஆரம்பமாக அருளப்பட்ட ஐந்து திருவசனங்கள் அற்புதமாக உணர்த்துகின்றன. ஆம், படித்தல் என்பது ஒரு உணர்வு மட்டுமல்லாமல் அந்த படித்தலில் அது எழுத்தில் பதித்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த சத்திய உண்மைகளை வாசிப்பதும் யோசிப்பதும் படிப்பதும் கல்வியினுடைய தொடக்கம். அவை எழுத்தில் எழுதி பதித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த சத்தியத்தை தான் இறைமறை
அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுத்தந்த இறைவன். ஆம், எழுத்தறிவித்தவன் இறைவன். அந்த அற்புதம், இதன் மூலமாக இஸ்லாம் மனித குலத்திற்கு உணர்த்துவது, ஒரு மனிதன் கல்வியின் மூலமாகத்தான் அவன் மேம்பட முடியும். கல்விதான் ஒரு மனிதனை மேம்படுத்தும், நிலைநிறுத்தும். அந்த வகையிலேதான் அல் ஹிதாயா குழுவினர்கள் அனைத்து அறப்பணிகளை ஆற்றி கொண்டிருந்தாலும் கூட கல்விக்காக வேண்டி மிகுந்த முக்கியத்துவம், அதிலும் குர்ஆனிய கல்வி. ஏறத்தாழ பல பேர்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்கின்ற அளவிலே, பல பேர்கள் திருக்குர்ஆனு நெருக்கமான உறவுகள் வைத்து அதை வாசிப்பதின் வழியாகவே அவர்கள் அற்புதமான முறையிலே கல்வி பணி ஆற்றி வருகிறார்கள். அதனாலேதான் இந்த கல்வி பணிக்கு மனமுவந்து நாம் வழங்குவது ஒரு கடலளவு பயன்தரும். ஏனென்றால் கல்விக்குத்தான் எங்களுடைய முதலிடம் இருக்க வேண்டும். கல்விதான் ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும். கல்விதான் உங்களை அக்கறைப்படுத்தும். கல்வியின் மூலமாக நீங்கள் மேம்பட முடியும். அதன் விளைவினாலேதான் அல்ஹிதாயா குழுவினர் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்து ஆங்காங்கு பல்வேறு துறைகளில் இந்த கல்வியை புகுத்தி நம்முடைய மாணவ மாணவிகளுக்கும் பெரியவர்களுக்குமாக ஒரு மிகச்சிறந்த அடைவு நிலை கல்வியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உதவுதல் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் சாதாரணமாக மற்றவர்களுக்கு உதவுவதை விட, மற்றவர்களுக்கு நீங்களுடைய பொருளை நீங்கள் செலவிடுவதை விட, கல்விக்காக கற்போருக்காக வேண்டி கற்பிப்பவருக்காக வேண்டி அந்த கல்வியை ஊக்கப்படுத்துகின்ற ஆக்கப்படுத்துகின்ற இப்படி அல் குறைடோன் போன்ற அல் ஹிதாயா குழுவினர்களுக்காக வேண்டி நீங்கள் வழங்குவது இருக்கிறதே, அது கடலளவு பயன் தரும். ஆம், கடலளவு சாதாரணமான ஒன்றில்லை, கடலளவு. பெருமானார் சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமியன் அவ் நாசிரன் வலா தக்குன் ஹாமிசா. நீ ஒரு அறிஞனாக இரு, வாழ்க்கையில் நீ ஒரு அறிஞனாக உன்னை நீ பண்படுத்து, உன்னை உருவாக்கு. அல்லது அறிவாளிகள் கூறுகின்ற கருத்தை கேட்பவனாக, செவிமடிப்பவனாக, ஒரு மாணவனாக இரு, அறிஞனாக இரு. குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அறிவை கற்கின்ற மாணவனாக இரு. அல்லது அறிவை செவியேற்பவனாக, அறிவை கேட்டு அதன் மூலமாக உன்னை வளர்த்து கொள்கின்றவனாக இரு. அல்லது அறிவுக்கு உதகின்றவனாக, கல்விக்கு உதவுகின்ற ஒருவனாக நீ இரு. ஆம், கல்விக்கு உதவ வேண்டும். கல்விக்கு நாம் வழங்குகின்ற அந்த உதவி என்பது ஒரு அற்புதம். நபிகளார் சொன்ன ஒரு அமுதமொழி இருக்கிறது, கற்பவருக்கு ஒரு எழுதுகோல் ஒன்றை ஒருவர் அன்பளிப்பாக வழங்கினால் உகதுமலை தர்மம் செய்ததைப் போல, உகதுமலையை தங்கமாக்கி தர்மம் செய்த நன்மை என்றார்கள் நபிகளார். கல்வி கற்பவருக்காக வேண்டி, கற்கின்ற அந்த கல்வி மாணவருக்காக வேண்டி, கற்பிக்கின்ற அந்த கல்வி கூடத்திற்காக வேண்டி நீங்கள் வழங்குகின்ற அந்த தர்மம் இருக்கிறதே, ஒரு சாதாரணமான ஒன்றை நீங்கள் வழங்கினாலும் கூட அது உகது மலையை தங்கமாக்கி தர்மமாக்கினால் எவ்வளவு நன்மை வருமோ அவ்வளவு என்றால் எண்ணிப்பார். கல்வி, அந்த கல்வியினுடைய அருமையின் விளைவினாலேதான் பத்ரு போர்க்களத்திலே பிடிபட்ட கிரிமினல்கள் அவர்களிடம் உள்ள கல்வியை நம்முடைய மாணவர்களுக்கு கற்றுத்தந்துவிட்டு விடுதலை பெற்று போகலாம் என்று சொல்கிறவில்லை. ஒரு கிரிமினல்கள் அவர்கள் விடுதலை பெறுவதற்கு கூட அவர்களிடத்திருந்த கல்வியை காரணமாக்கினார்கள் நபிகளார் என்றார். அவர்களிடம் இருந்த அந்த கல்வி கூட நம்மவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நபிகளார் விரும்பி இருக்கிறார்கள் என்றால் கல்விக்கு அவர்கள் தந்திருக்கின்ற முக்கியத்துவம், கல்வியை அவர்கள் எவ்வளவு மதித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு. அதன் காரணத்தினாலேதான் கல்வி என்பது உயர்ந்த தனிச்சிறப்பு மிகுந்த ஒன்று. அந்த கல்வி கற்கப்பட வேண்டும், கற்பிக்க வேண்டும். கற்றலும் கற்பித்தலும் மிக உன்னதமான நிலை, எளிதான நிலை அல்ல. கற்றல் புனித நிலை. ஒருவர் தன் இல்லத்தில் இருந்து கல்வி கற்கின்ற இடத்திற்கு அவர் புறப்பட்டு போகின்ற போது
வானவர்களான மலக்குகளெல்லாம் கூட தம்முடைய இறக்கைகளை தாழ்த்தி அவரை கண்ணியப்படுத்துகின்றார்கள் என்றார். அவருக்காக துவா செய்கின்றார்கள் என்றால் கடல்களில் வாழுகின்ற மீனினங்கள் கூட அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்றன என்றால் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு பயணம். கல்வி எவ்வளவு ஒரு புனித நிலை. எனவேதான் இந்த கல்விக்காக வேண்டி நீங்கள் உதவ வேண்டும். கல்விதான் ஒரு சமூகத்தின் கண்ணியம், ஒரு சமூகத்தினுடைய அடையாளம். நம்மிடத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ நாம் கற்றவனாக இருக்க வேண்டும், அறிவு ஞானங்களை பெற்றவனாக இருக்க வேண்டும். பணம், பதவி, பகட்டு, பவிசு இதை வைத்தல்ல ஒருவன் முஸ்லீமாக இருப்பதற்கு அடிப்படையே அவன் கற்றவனாக, அறிவுள்ளவனாக, அறிவை பண்படுத்துகின்றவனாக, அறிவை செம்மைப்படுத்துகின்றவனாக, அறிவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒளிபுறச் செய்கின்றவனாக இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம் இஸ்லாத்திலே. இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்று ஒருவனிடத்திலே கல்வி இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்றவன் ஆற்றுகின்ற அமலுக்குரிய பலன் ஒரு தனிச்சிறப்பு. கல்லாதவனின் அமலை விட, கல்லாதவன் ஆற்றுகின்ற இபாதத்துகள் செயல்பாடுகளை விட கற்றவன் கற்றறிந்து ஆற்றுகின்ற அமல் இருக்கிறதே அது உன்னதமானது. அதனால்தான் குர்ஆன் கேட்கும், வகுல் ஹல் யஸ்தவில்ல இல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அறிந்தவர்கள் கற்றவர்கள், கல்வியை பெற்றவர்களும் கல்வியை பெறாதவர்களும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். இருளும் ஒளியும் சமமாகுமா? பகலும் இரவும் சமமாகுமா? சமமாகாது. அதே போல கற்றவர்களின் நிலை உன்னதமானது, உயர்ந்தது. அந்த கல்வி இஸ்லாத்தை பொறுத்தவரை நபிகளாருடைய அறிவு ஞானம் என்பது அருள்முறை அல் குர்ஆனின் மூலமாக வெளிப்பட்டது. கல்வியின் அடிப்படை கருவூலமே குர்ஆன் தான். அந்த குர்ஆனுடைய விளக்கமாகத்தான் நபிகளார் ஹதீஸை அறிவு கல்வி ஞானமாகவே பேசினார்கள். ஹிக்மா, ஹிக்மத், அறிவு ஞான தத்துவ விளக்கங்களை நபிகளார் ஒரு எளிய முறையிலே, இனிய முறையிலே அன்றைய பெருமக்களுக்கு அவர்கள் தந்த அந்த செய்தி இன்று உலகளாவிய அளவிலே தொன்று தொட்டு வருகின்றதாக, அற்புதமான வடிவங்களிலே அருமையான நூல்களாக வெளிவந்திருக்கின்றதற்கு காரணமே இஸ்லாத்தினுடைய கல்வி ஞானம்தான். இஸ்லாமிய கல்விக்காக வேண்டி அன்றைக்கு பல பேர்கள் தம்மை அர்ப்பணித்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள், உதவியிருக்கிறார்கள். பெரும்பாலும் கல்வி கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தாம் சேர்த்தே தாம் தேடிய பொருள்களை கல்விக்காக, கல்வி கூடத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அவர்கள் இருக்கிறார்கள். மனிதன் இறந்துவிட்ட பிறகும் கூட ஒன்று பயன் தர தகுந்ததாக இருக்கின்றால் அயில்முன் யுன்தஃபிஹி, கல்வி, பயன் தந்த கல்வி, பயன் தரும் கல்வி. ஒரு மனிதன் இறந்த பிறகும் கூட அவனுக்காக வேண்டி வரக்கூடிய அமல் ஜாரியா, சதக்கத்துன் ஜாரியாவிலே மிக முக்கியமான ஒன்று பயன் தரும் கல்வி. பயன் தரும் கல்விக்காக வேண்டி யார் உதவினார்களோ அவர்கள் இறந்த பிறகும் கூட அவருக்காக வேண்டி நன்மைகள் வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், பயன் தருகின்ற கல்வி. ஆம், உண்மைதான். கல்விக்காக நீங்கள் செய்யும் தர்மம் கடலளவு பயன் தரும் என்றால் இதுதான். இந்த உணர்வுகள் நமக்கு இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பங்களிப்பு செய்ய வேண்டும். காரணம், அல் ஹிதாயா குழுவினர்கள் போன்ற பெருமக்கள் தூய உணர்வோடு, இகலாசான சிந்தனையோடு பல்வேறு துறைகளில் தம்முடைய அறப்பணிகளை, சேவைகளை, சமூக அக்கறையை, மார்க்க அக்கறை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதன் காரணத்தினாலே ஏராளமானவர்கள், ஏறத்தாழ 70-80 பேர்கள் இதுவரைக்கும் ஹாஃபிலுல் குர்ஆ ஹாஃபிலாக்களாக, அருள்மறை அல் குர்ஆனை மனநமிட்டவர்களாக, இன்னும் மாமறை குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்தவர்களாக உருவாகின்றதற்காக வேண்டி இவர்கள் இன்றைக்கு முயற்சிக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வுகள் இன்றைக்கு நமக்கு தேவை என்றால் சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அல் ஹிதாயாவை போல அனைத்து துறைகளுக்குமான முத்திரை பதிக்கின்றவர்கள், அனைத்துக்குமான பெற்ற அந்த நன்கொடைகளை முறையாக செலவிடுகின்றவர்கள், முறையாக கணக்குகளை வைத்துக்கொண்டு அனைவருக்குமாக காரியமாற்றுகின்ற பெருமக்கள்
அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு சமூகத்திலே இருக்கின்ற பல பொது இயக்கங்கள், பொது பணிகளுக்கான ஒரு அழகிய முன்மாதிரியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனியவர்களே, பண்பாளர்களே, உங்களுடைய உங்களால் முடிந்த அளவுக்கு கல்விக்காக, இவருடைய அல் ஹிதாயாவுடைய கல்வி பணிக்காக உங்களால் எவ்வளவு சேர்க்க முடியுமோ, புனித ரமலானுடைய காலங்களிலே நீங்கள் வழங்குகின்ற அந்த தொகை பன்மடங்கு பன்மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவன் திருப்பித் தருகின்றவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய முறையில் கடனாக இது அமைகின்றது. இதன் வேணென்றால் கல்விக்காக நீங்கள் வழங்குகிறீர்கள். கல்விக்காக நீங்கள் வழங்குகின்ற நிதி கடலளவு நிச்சயமாக அது பயன் தரும், நிச்சயமாக பயன் தரும். அந்த வகையிலே என் இனிய பெருமக்களே, முஸ்லீம் சமுதாயம் உலகத்திலே முஸ்லீம் வழங்குகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. பல வடிவங்களிலே சதக்காவாக, ஜக்காத்தாவாக, அதே போல ஹதியாவாக, இன்ன பிற வழிகளிலே, துறைகளிலே, பெயர்களிலே இந்த சமூகத்தைப் போல வழங்குகின்ற பேருள்ளம் கொண்டவர்கள் மற்றவர்களிலே மிக குறைவுதான். அந்த வகையிலே நிச்சயமாக உங்களுடைய வழங்குதல் நம்முடைய லண்டன் அல் குறைடோன் அல் ஹிதாயா குழுவினருடைய அந்த அறப்பணிகளுக்கு சேர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக புனித ரமலானில் நீங்கள் காரியம் ஆற்றுகின்ற போது பன்மடங்கு பன்மடங்கு அல்லாஹு தஆலா தருவான். ரப்புல் ஆலமீன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்புனித ரமலானுடைய அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும். கல்விக்காக நீங்கள் வழங்குகின்ற இந்த நிதி கடலளவு பயன் தரும் என்பது சத்தியம். அந்த வகையிலே உங்களை நான் சந்தித்ததிலே மலேசிய மண்ணிலிருந்து அல் ஹிதாயா குழுவினர்களுக்காக நான் உங்களை சந்தித்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய வாழ்த்தினையும் புனிதமான ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் இதை முறையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும், நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த காலத்திலே தான் லைலத்துல் கதிர், இஹ்திகாவ் போன்ற இன்னும் பல இருக்கின்றன. இதிலே ஜக்காத்துல் ஃபித்ரும் இருக்கிறது, புனித பெருநாளும் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அனைத்து நிலைகளிலும் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக நாம் எப்படிப்பட்ட அச்சுறுத்தலுக்கு ஆளானாலும் கூட அல்லாஹ் இருக்கிறான். லா தஹ்சன் இன் அல்லாஹ் மஅனா, கவலை வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கின்ற போது இந்த உலகத்தில் நம்மை எந்த சக்தியும் அழித்துவிட முடியாது, நிச்சயமாக. ஏனென்றால் அவனுடைய மார்க்கம் நம்மிடத்தில் இருக்கிறது, அவனுடைய சத்திய உண்மை இருக்கிறது, அருள்முறை அல் குர்ஆன் இருக்கிறது, நபிகளாருடைய அமுத மொழி இருக்கிறது, சத்திய சஹாபாக்களுடைய சாத்திவீக சத்திய பாதி நம்மிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அது உண்மை. உண்மையாளர்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள், ஆனால் கைவிடப்பட மாட்டார்கள். அந்த வகையில் இனியவர்களே, வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம், தடுமாற வேண்டாம். நீங்கள் தான் உன்னதமானவர்கள். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். அல் ஹிதாயா குழுவினரோடு நீங்கள் பயணப்படுங்கள். அவர்களுடைய அனைத்து அறப்பணிகளிலும் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் பங்கெடுங்கள். அல்லாஹு போதுமானவன், அல்லாஹு அருளாளன். அவன் இந்த சமூகத்தையும் இந்த இஸ்லாத்தையும் பாதுகாப்பதிலே மிக்க மேலானவன். அவனுக்கே புகழெல்லாம் என்று சொல்லி எழுந்தல்லாம். இதுதான் இந்த நேரத்தில் என்னிடமிருந்தது. முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அவனை தனித்தவன், இணையற்றவன், அந்த ஒருவனை வாழ்த்துவோம், புகழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்த அல் குறைடோன் அல் ஹிதாயா குழுவினர், குறிப்பாக அவனுடைய அன்பு தலைவர் அருமை சகோதரர் ஜாகிர் அவர்கள், அவர்களுடைய குழுவினர்களுக்கும், அமைதி காத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் இதயபூர்வமான நன்றியையும் சலாமையும் சொல்லி, பாலைகளில் காடுகளில் பணிபடர்ந்த நாடுகளில், பாலைகளில் காடுகளில் பணிபடர்ந்த நாடுகளில், சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹுவே அருள்வாய், அன்பு நெஞ்சங்களே எனக்காக துவாச்சிகள் சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. Allah, 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 Allah.